श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हरि अस्मत् गुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்தில் சித்தைக்காக்கிரிய வரணும், மனசை வந்து ஒருமுகப்படுத்தணும், அதுக்கோசரம் தான் இந்த மாதிரி தேச நியமம் கால நியமம் இதெல்லாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி அபியாசம் பண்ணி மனசை ஒருமுகப்படுத்திட்டோம்னாக்க எந்த காரியம் பண்ணினாலும் சரி, நம்ம லௌகிக காரியமோ வைதிக காரியமோ எது பண்ணாலும் பகவத் பரமாகவே நாம் எல்லாத்தையும் பண்ணுவோம். அப்படி பண்றதுனால உபாசனமும் நடந்துடுறது. சதாத்தியா தேவோ நாராயண சதா சததந்தியாய, இந்த மாதிரி எப்பொழுதும் பெருமாளை உபாசிக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட கொஞ்சம் இது அதுவும் சித்திக்கிறது. அந்த மாதிரி எல்லா கர்மாக்களையும் அனுஷ்டிக்கணும், வர்ணாசிரம தர்மங்களை. அந்த தர்மங்களை அனுஷ்டிக்கிறது எம்பெருமான் பரமாவே அனுஷ்டிக்கிறதுனால அந்த கர்மாக்களையும் நம்ம அனுஷ்டிச்சிடுறோம். அதனால தேசகாலாதி நியமத்தையும் அனுஷ்டிக்கலாம், அல்லது அது இல்லாம மீதி காரியங்கள் பண்ணச்ச அப்பவும் பகவத் பரமா பண்றதுனால எல்லாம் நமக்கு சமஞ்சசமா ஆகிடுறது. ஆகவே எதுவுமே நமக்கு விரோதம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஸ்லோகத்துல சாதிச்சார். இப்போ அதன் பேர்ல ஒரு விஷயம் இப்ப சாதிக்கிறேன். உபாசனம் பண்றோம், உபாசனம் பண்ணச்ச அதுக்கு அங்கங்கள்லாம் இருக்கு. அந்த அங்கங்கள்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கர்மாக்கள் சமதமாதிகள் இவைகள்லாம் அங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன அத்தியாயத்துல மூணாவது அத்தியாயத்துல நாலாவது பாதத்துல ரொம்ப நிரூபிச்சிருக்கார் சுவாமி, சூத்திரக்காரர் பாஷ்யக்காரர் எல்லாரும் அதை நிரூபிச்சிருக்கார். தேசிகனும் சாராவளியில ரொம்ப விசதமா சாதிச்சிருக்கார். அதையும் நாம சேவிச்சிருக்கோம். இப்ப இதெல்லாம் இருக்குது, இந்த இடத்துல பார்த்தோம்னா என்ன தோணும் தெரியுமா? கர்மாக்களை அவசியம் பண்ணணும். அந்த கர்மாக்கள்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா பகவத் பிரீதிக்கோசரம் பண்ணணும், சுவார்த்தமா அனுஷ்டிக்க கூடாது. அதனால என்ன அர்த்தம்? பலத்தை எதிர்பார்க்கவே கூடாது, பலமே எதிர்பார்க்க கூடாது, பலாபிசந்தி ரஹிதமா இருக்கணும். பெருமாளே சொல்ற கர்மன்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்போ மாதே சங்கோ ஸ்வகர்மணி அகர்மணி. அதாவது கர்மா இல்லாத கர்மாவுடைய பலத்துல உனக்கு சங்கம் இருக்க வேண்டாம், உனக்கு சம்பந்தம் இருக்க வேண்டாம், பலத்தை நீ எதிர்பார்க்கவே கூடாது. உன்னுடைய கடமையை நீ பண்ணணும், நீ கர்மாவை அனுஷ்டிக்க வேண்டியது உன்னுடைய சுரூபம். அதனால கர்மாவை அனுஷ்டிச்சுடு. கர்மாவை அனுஷ்டிச்சேன்னாக்கா அதோட பலன் என்னன்றத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவரும் அவனுடைய திருவுள்ளம். அதனால ஒருத்தன் பிறந்தான்னாக்கா அவனுடைய வர்ணம் அவனுடைய ஆசிரமம் அதற்கு அனுகுணமாக கர்மாக்களை அவசியம் அனுஷ்டிச்சே ஆகணும். அந்தந்த வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்களை அனுஷ்டிச்சே ஆகணும். அனுஷ்டிக்கிறது கூட எப்படி அனுஷ்டிக்கணும் அப்படின்னா பலத்தை எதிர்பார்க்காம அனுஷ்டிக்கணும். எதுவுமே நமக்கு பலனே கூடாது, பலனை பத்தி நம்ம சிந்தனையே பண்ணக்கூடாது. அகம் மத்ரக்ஷணபரஹ மத்ரக்ஷண பலம் ததா மூணு சொல்றீங்க, நான் என்ன, மத்ரக்ஷணம் என்ன, ரக்ஷாபரம் என்ன, என்னுடைய பரம் என்னுடைய ரக்ஷாபரம் என்ன, பலம் என்ன, இது மூணுமே நமம எனக்கு இல்லை. இனி யாருக்கு? ஸ்ரீபதேரேவ பெருமாளுக்கு தான் அது. இது சரணாகதியா இருந்தாலும் ஒண்ணுதான், அல்லது பக்தி யோகத்தமா இருந்தாலும் சரி, எதை பண்ணினாலும் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது படத்தை. காது ஸ்பஷ்டமா குழடுதா?
இன்னைக்கு நல்லா கேட்காது சுவாமி, அது லேஸ்ல மியூட் ஆக மாட்டேன், எனக்கு அன்மியூட் ஆக மாட்டேன் உடனே, அதனாலதான் சாரி. நல்லா கேட்காது இன்னைக்கு, நல்லா இருக்கு குரல் வால்யூம். அதனால எந்த கர்மாவை அனுஷ்டிச்சாலும் பலாபிசந்தி ரகிதமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும். பலத்துல இச்சையே வரக்கூடாது, பலம் இல்லாம பண்ணணும். இத எல்லா சாஸ்திரங்களையும் சொல்றோம், பகவத்கீதையில விசேஷமா அதை பெருமாளே உபதேசிச்சிருக்க. உபநிடத் வாக்கியம் அநாசகேனன் ஒரு பதத்தை போடுறது, அநாசகேனக்க பலத்தை அபேட்சிக்காமன்னு ஒரு அர்த்தம் சொல்லிருக்க, உபவாசம் ஒரு அர்த்தம், பலத்தை அபேட்சிக்காம அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணிருக்கா. அதனால நம்ம எந்த பலத்தையும் எதிர்பார்க்காம பகவத் பிரீத்தியர்த்த வாசகன் நாராயண பிரீத்தியர்த்தம் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். எந்த கர்மாவா இருந்தாலும் அப்படித்தான், அதனால அந்த மாதிரி அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போன பாதத்துல, போன அத்தியாயத்துல நாலாவது பாதத்துல கர்மாக்கள்னா அங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப அந்த அங்கமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம், அங்கங்களுக்கு பலன் கிடையாது. இது வந்து மீமாம்சகர் சொல்லிருக்கா, அங்கங்களுக்கு சுதந்திரமா எதுவும் பலன் கிடையாது. ஏன்னா பலவத் சந்நிதௌ அபலம் ததங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மீமாம்சகாரே சொல்லிருக்கா. பலத்தோட கூடின ஒரு கர்மா, அதன் பக்கத்துல ஒரு ஒரு அங்க கர்மா, ஒரு கர்மா விதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவோங்கோ, அதுக்கு பலனே இருக்காது, பலனே இருக்க. தர்ச பூர்ணமாசம் அப்படியாம் சொர்க்க காமோ ஜேத்த சொர்க்கம் வேணும், அதுக்கு தர்ச பூர்ணமாசம் இஷ்டியை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்றது. அதற்கு பலன் சொர்க்கம், பக்கத்துல பிரயாஜ யாகங்கள்லாம் இருக்கு, சமிதோ ஜதி தனு பாதம் ஜதிலாம் இருக்கு, பிரயாஜ யாகங்கள்லாம், அதுக்கு அங்க பலனே சொல்லல. பலத்தோட கூறின தர்ச பூர்ணமாசம் இஷ்டி, அதற்கு பக்கத்துல இந்த பிரயாஜ யாகங்கள்லாம் இருக்கு, அதுல பலம் இல்லை, அதனால அவைகள்லாம் அங்கமாக இருக்கும். ஆகவே அங்கங்களுக்கு என்ன காரியம்னாக்க, தனக்கு பிரதானமா இருக்கக்கூடிய யாகம் எல்லாம் இருக்கு பாருங்க, அதை பூர்த்தி பண்ணி வைக்கிறது முடிதான் அதனுடைய கர்மா. பூர்த்தி பண்ணி வைக்கிறதுன்னா என்ன அர்த்தம், அதுக்கு விரோதம் இல்லாம அதுக்கு அனுகுணமே அதனுடைய கர்மாவனுடைய கதி. எந்த எது பிரதான கர்மாவோ அதுக்கு அனுகுணமாக அங்கங்கள்லாம் பண்ணப்பட வேணும். பேரழுந்தூர் ஆண்டவன் கிட்ட ஒருத்தர் வந்து சேர்த்தார், சரணாகதி வந்து சர்வ பலப்பிரதமாச்சு, எல்லா பழத்தையும் கொடுக்கும் தானே நீங்கெல்லாம் சொல்றீங்களோ, ராமன் கிட்ட சரணடைஞ்சி எனக்கு சீதை வேணும் உன் பொண்டாட்டிய கொடு அப்படின்னு கேட்டாக்க பெருமாள் பழத்தை கொடுப்பேரா? ராமன் கிட்ட சரணம் அடைஞ்சிடணும், சரணாகதி பண்ணிட்டாக்கா பணம் கொடுப்பாரோ இல்லையோ? பணம் கேட்கச்ச உன்னுடைய சீதாக்காலே அவளை எனக்கு கொடுத்துடும் அப்படின்னு கேட்டாக்கா அவர் தருவீரா அப்படின்னுட்டு ஒருத்தர் தேவந்தான்ட்ட கேள்வி கேட்டேரும், திருக்குணந்தியான உன்னியாசத்துல பார்த்தேன். அப்போ தேவந்தான சாச்சியாராம் சரணாகதி லட்சணம் என்ன தெரியுமா, அது ஏற்கனவே சொல்றப்பணும்னு, ஆணுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம், அனுகூலமாவே இருப்பேன் பிரதிகூலம் பண்ண மாட்டேன், இதுதான் பிரதானமா முதல் ரெண்டு சொல்றது. இப்போ அனுகூலமாவே இருப்பேன் பிரதிகூலம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னை சரணடைகிறேன் உன் பொண்டாட்டிய கொடு அப்படின்னு கேட்டாக்கா, இது எப்பேற்பட்ட மகத பிரச்சாரம் இது, ஆணுகூல்யமும் போச்சு பிராதிகூல்யமும் சித்திச்சு கொடுத்தே, இது எப்படி சரணாகதியே ஆகுமா, அங்க அங்கமே நிக்கலையே. அதனால நம்ம வந்து ஒரு பிரதானமான ஒரு கர்மா, அந்த கர்மாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு அனுகுணமாத்தான் அங்கத்தான் அனுஷ்டிக்கணும். இது தேவையான சாதிச்ச விஷயம், ஏன்னா புதக்கமா ஒருத்தர் கேள்வி கேட்டாருன்னு அதற்கு சுதர்க்கமா என்ன அழகா பதில் சாதிச்சேன்னு பாருங்க. கேள்வி கேட்டவர் வீணான இவா என்ன சொல்றா பார்க்கலான்னு கேட்டிருக்கா, அதுக்கு பதில் சுவாமி இந்த மாதிரி அழகா சாதிச்சார் தேவையான ஆண்டவன். அதனால நம்ம எந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறோமோ அதனுடைய அங்கங்கள்லாம் அந்த பிரதான கர்மாவுக்கு அனுகூலம் தான் பண்ணணும், பிரதிகூலம் பண்ணக்கூடாது. அதனால இதுதான் பிரதானமான விஷயம். ஆக சரி இப்படி நான் எடுத்துட்டேன்,
ஒரு கர்மா, அந்த கர்மாவை பண்ணினோம்னாக்கா அதுக்கு அங்கமான ஒரு கர்மா இருக்கு, அந்த அங்கமான கர்மாவுக்கு பலன் கிடையாது, அந்த பலன் இல்லாத அங்க கர்மாவுக்கு பிரதான கர்மாவோட ஆனுகூல்யமான ஒரு சம்பந்தம் இருக்கணும், பிரதிகூலமா வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சோம். அதன் பேர்ல ஆமா இப்ப கர்மா அங்கம், உபாசனம் அங்கி, அதாவது பிரதானம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த பிரதானம்ன்றது எப்படி சித்திச்சது? பிரதானம்ன்றதை சித்திக்காது அப்படின்னாக்க, எல்லாம் யோகிகள் மகர்ஷிகள்லாம் என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்க, அவன் வந்து சில வாக்கியங்களை சொல்றா, அந்த வாக்கியங்களையே பிரமாணமா காமிக்கிறான். அயம் து பரமோ தர்ம யத் யோகேன் ஆத்ம தரிசனம், இதுதான் பரமமான தர்மம். எது பரமம்னா? ரொம்ப உசந்த தர்மம், உத்கிருஷ்டமான தர்மம். எதுன்னா எந்த யோகத்தினால ஆத்ம தரிசனம் ஆகுறதோ, ஆத்ம சாட்சா்காரம் வருமோ, ஆத்ம சாட்சா்காரத்துக்கு பிரதானமான உபாயம் எது? யோகம்தான். அதனால இதுவல்லவோ பரம தர்மம், உத்கிருஷ்டமான உசந்த தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு மகர்ஷிகள்லாம், அதுவும் ஆப்தாளான மகர்ஷிகள், இவெல்லாம் அறுதிட்டு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி அறுதிட்டு சொல்லிட்டு போகச்ச அதனாலயே தெரிஞ்சுக்கலாம், யோகம் இருக்கே தியானம் பண்றது உபாசனம் பண்றதுன்றது அதுதான் பிரதானமான கர்மா, பிரதானமானது அதுதான். அதற்கு அனுகுணமாக இந்த அங்க கர்மாக்கள்லாம் அனுஷ்டிக்கணும், அதற்கு அனுகுணமாத்தான் அங்க கர்மாக்கள் அனுஷ்டிக்கணும், அதுக்கு விபரீதமா அனுஷ்டிக்க கூடாது. சரி, அதனால என்ன எடுத்தோம் இப்போ இந்த மாதிரி சொன்னதுனால எது பிரதானம்னாக்க? உபாசனம். அப்படி எது பிரதானமோ அதுக்கு அனுகுணமா தான் அங்க இருக்கணும். ஏற்கனவே நம்ம சொல்றோம் வந்து குணமுக்கிய வியதிக்கிரமே, மூணாவது அத்தியாயம் மூணாம் பாதத்துல இந்த சூத்திரத்தை உதாரிக்கிற இம்பரமானார், குணமுக்கிய அக்ஷர திரிகரணத்துல குணத்துக்கும் பிரதானத்துக்கும் விரோதம் வந்ததுன்னாக்கா, அப்ப எப்படி எதை கொண்டு எடுத்துன்னு போனோம் அப்படின்னு சொன்னாக்கா, பிரதானம் எதுவோ அதுக்கு அனுகுணமாதான் குணம், குணம்னா அங்கம்னு அர்த்தம், முக்கியம்னா பிரதானம், குணத்துக்கும் அங்கத்துக்கும் பிரதானத்துக்கும் விரோதம் வந்துருத்தோம்னா பிரதானத்துக்கு அனுகுணமாக அங்கத்தை எடுத்துட்டு போனோம், அங்கத்தை அனுட்டிக்கணும், அங்கத்துக்கு அனுகுணமாக பிரதானத்தை அனுட்டிக்க கூடாது. அதனால இங்க இத மாதிரிதான் வச்சுக்கணும், இதனால இது பிரதானம் ஆயிடும். ஆக பிரதானமான உபாசனத்துக்கு அனுகுணமாக அங்கமான கர்மாக்கள் எல்லாம் இங்க அனுஷ்டிக்கணும். அதனால இப்ப என்ன எடுத்துனாக்க, இந்த சித்தாந்த பிரகாரம் கர்மாக்கள் அது அங்கம், அந்த கர்மா கர்மயோகம் ஞான யோகம் இது ரெண்டும் பக்தி யோகத்துக்கு அங்கமா இருக்கு. ஏன்னா எவ்வளவு தூரம் கொண்டு வரேன்னு பாத்துக்கோங்க, இவ்வளவு சம்பந்தா சம்பந்தம் சொல்ற மாதிரி முதல்ல தோணிடும். ஆனால் சுவாமி தேசியனுடைய திரவுள்ளம் உபாசனம் பக்தி யோகம், அதற்கு அங்கங்கள் கர்மயோகமும் ஞான யோகமும் பகவத்கீதையில முதல் ஆறு அத்தியாயத்தினால சொல்லப்பட்டது. இந்த கர்மயோகமும் ஞான யோகமும், கர்மயோகம் என்ன பண்றது அப்படின்னாக்கா, நம்ம மனசுல இருக்கக்கூடிய தோஷங்கள் அவைகளை அத்தனையும் போக்கடிச்சிடுமா? போக்கடிச்சிடும். அரியன் கீதா பாஷம் சேவிக்க ஆரம்பிச்சேன், ஏதோ அப்ப சேவிச்சு வச்சுட்டோம், அதுக்கப்புறம் காலக்ஷேபம் சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு செட்டுக்கு 13வது அத்தியாயம் சொல்லிட்டு இருக்கேன், அது மூல மாத்திரம் தாத்பரிய சந்திரிகையோட 11வது அத்தியாயம் சேவிச்சுட்டு இருக்கா. அதை சேவிக்க சேவிக்க ஸ்ரீபாஷத்துலாம் கூட அவ்வளவு உற்சாகம் இல்லை, கீதா பாஷத்துல தான் அவ்வளவு உற்சாகம் இருக்கு. காரணம் என்னன்னா, அற்புதமான பக்தி யோகத்தையும் அதனுடைய அங்கங்களான கர்மயோகத்தையும் ஞான யோகத்தையும் இது உபதேசிக்கிறது, அதனால அது விசேஷமானது. அதை சொல்லச்ச யாருக்குமே பிறந்த குழந்தையிலிருந்து அவனுடைய கடைசி கால பர்யந்தம்
கர்மாவை அனுட்டிக்கிறதுலயே தான் அபியாசம் இருக்கு. லௌகிக கர்மா, வைதிக கர்மா, எந்த கர்மாவா இருந்தாலும் சரி, பிறந்த குழந்தை கால் அசைக்கிறது கையை அசைக்கிறது கர்மா, அதுக்கப்புறம் வாயில விரல் போடுறது அல்லது சாப்பிடுறது அல்லது முட்டி போடுறது, இப்படி ஒவ்வொரு கர்மா கர்மா கர்மானே கர்மாவில்தான் முதல்ல அவனுக்கு அபியாசம் ஆரம்பிக்குது. அத வைத்திய கர்மால கொஞ்சம் நுழைச்சிடுங்க. வைத்திய கர்மால நுழைச்சிட்டாக்க முதல்ல என்ன, பணத்தை குறிச்சுதான் பண்ண ஆரம்பிப்பான். எடுத்த உடனேயே பணத்தை அபேட்சிக்காம பண்றதுன்றது யாருக்கும் வராது, அதனால பணத்தை குறிச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அபியாசம் பண்ணி ஒரு வயசாகச்சு பணத்துல இச்சை போயிடும், இச்சை போயிடும். நம்ம 30 வயசு 35 வயசுல இருக்கச்ச நம்முடைய ஆசைகள்லாம் எப்படி இருந்தது? இப்ப நம்ம எல்லாம் 50 வயசு 55 வயசுன்னு இருக்கோம், நம்முடைய ஆசைகள்லாம் எவ்வளவு ஒரு பக்குவத்தை அடைஞ்சிருக்கு. அந்த மாதிரி வந்துடும், வந்துடுச்சு என்ன, பலாபிசந்தி போயிடும், பணத்துல இச்சைங்கிறது போயிடும். பணத்துல இச்சை போக 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 மனசு சுத்தமா ஆகும், காலுஷ்யம் போயிடும், மனசனுடைய தோஷங்கள்லாம் போயிடும். இதுதான் கர்மயோகம் நமக்கு பண்ற உபகாரம். அது பண்ணிச்சுனாக்க எவ்வளவுக்கு எவ்வளவு தோஷங்கள்லாம் நிவர்த்தி ஆறுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உத்தம குணங்கள்லாம் நமக்கு சேரும். உத்தம குணங்கள்லாம் சேர்ந்ததுன்னாக்க என்ன தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுவேன். அந்த என்ன தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா ஞான யோகத்தினால தெரிஞ்சுக்கணும். அதனால கர்மாங்கிறது தோஷங்கள் எல்லாம் அப்படி தெரிஞ்சாக்க முதல்ல அதுல உனக்கு ஈடுபாடு வரும். நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு நல்லா இருக்கு, இது எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு அந்த இதெல்லாம் தோணும். அதன் பிறகுதான் படிப்படியா பெருமாள் கிட்ட இச்சை வரும். நம்மளுடைய ஒரு ஆத்மஸ்வரூபமே இவ்வளவு நல்லா இருக்கே, பகவத் ஸ்வரூபம் எப்படி இருக்கும், பகவானுடைய திருக்கல்யாண குணங்கள் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கிரமத்துல போகும். அதனால இப்ப என்னாச்சு, கர்மயோகம் ஞான யோகம். இந்த கர்மயோகத்தினால மனசு சுத்தமாயி தோஷங்கள்லாம் போய் சத்துவகுணம் மேலோங்கி ரஜஸ்தமசெல்லாம் இறங்கி போயிடும். அதெல்லாம் போயிடுத்துனாக்க இவன் என்ன பண்ணுவான், பகவானை நினைக்க ஆரம்பிப்பான். பகவான் நினைச்சான்னாக்கா பக்தியோகத்தை அனுப்பிச்சு அதுலயே சாட்சா்காரம் வரும். சாட்சா்காரம்னா தரிசன சமானாக்காரம், நேர பாக்குற மாதிரி இருக்கும். நேர பாக்குறதுன்றது நமக்கு இப்பயே கூட நமக்கு இருக்கு. அது எப்படி அப்படின்னாக்க சொல்ல உத்தம சுவாமி சேர்க்கிறார், மாரியச்சன் என்ன பண்ணா, விரக்ஷே விரக்ஷேத பசியாமின்னா, ரான்னு சப்தத்தெல்லாம் கேட்டாலே பயமா இருக்குன்னா மாரியச்சன். அவனுக்கு பயத்தினால ராமன் கிட்ட இருந்த பயத்தினால ராமனை நேர பாக்குற மாதிரி அவனுக்கு இருக்கான். அதே மாதிரி நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னாக்க, நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னு என் கிருஹிணியை சிந்தனை பண்றது, குழந்தை பிறந்த உடனே என் குழந்தையே சிந்தனை பண்றது, குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னாக்க அந்த பேரம் பேத்தி பிறந்தா அவளை சிந்தனை பண்றது. அந்த ஈடுபாடு இருக்கிற இருக்க 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 நமக்கு நேர பாக்குற மாதிரி இருக்கு. இது லௌகிகமான இது, இது தரிசன சமான காரணம். ஆனால் இதெல்லாம் சாத்விகமான தர்மம் இல்லை, இது அஜோகுணம் தமோ குணம், அதனால நமக்கு வர்றது. ஏன்னா இதெல்லாம் அல்ப விஷயங்கள் தானே, இதுல தானே நமக்கு புத்தி போயிட்டு இருக்கு, அது போகக்கூடாதான், அது போகவே கூடாது. அதனால சத்துவகுணம் மேலிட்டு பெருமாள் கிட்ட போய் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையும் அனுபவிக்கணும், பகவானுடைய திவ்யாத்ம சுரூபத்தையும் அனுபவிக்கணும், அவனுடைய திருக்கல்யாண குணங்களை அனுபவிக்கணும், எல்லாத்தையும் சேர்ந்து அனுபவிக்க அனுபவிக்க மகானந்தம் வரும், சாமானிய ஆனந்தம் இல்லை. அதனால கர்மயோகமோ ஞான யோகமோ அதுக்கு காலங்கள், கார்த்தால இருந்தாக்க பிராத சந்தியாவந்தனம், மாத்தியானிக சந்தியாவந்தனம், சாயம் சந்தியாவந்தனம், கார்த்தால பண்ண வேண்டிய அவபாசனம், சாயங்காலம் பண்ண வேண்டிய அவபாசனம், பெருமாள் ஆராதனம், ஆராதனைலாம் எப்படி எப்படி எல்லாம் பண்ணலாம்,
மானசிக ஆராதனம். அடியேன் 10 நிமிஷம் முடிச்சுடுவோம் ஆராதனம். என் பொண்ணு வந்திருக்கா பிரசவத்துக்கோசரம், அவ கேட்கிறா எங்க மாமனாலாம் பண்ணா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ற, நீ 10 நிமிஷம் முடிச்சுடுறியே அப்படின்ட்டு. அவசரம் தான், நானும் பண்ணலாம், எனக்கு டைம் இருந்தானா நானும் பண்ணிடுவேன், டைம் இருக்க மாட்டேன்ட்டு நிறைய ஸ்தோத்திரங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆத்துல நிறைய சாலக்கிராம மூர்த்தி இருந்தாக்கா அத்தனை மூர்த்திக்கும் திருமஞ்சனம் பண்ணலாம், அத்தனை மூர்த்திக்கும் திருமஞ்சனம் பண்ணி அத்தனை மூர்த்தியும் இது பண்ணி ஒவ்வொரு மூர்த்திக்கும் உபச்சாரங்கள் பண்ணி படிக்க முடியும். நாம என்ன பண்றோம், அவகாசத்தை பொறுத்து வச்சுக்கணும்ன்றதுக்கோசரம் ஒரு பெருமாள் அல்லது ரெண்டு பெருமாள் அந்த மாதிரி வச்சு ஆராதனம் பண்றோம். ஆராதனம் பண்ணச்சு ஒரு பெருமாள் ரெண்டு பெருமாள் தலிக சமர்ப்பித்த மாத்திரம் அத்தனை பெருமாளுக்கும் சமர்ப்பிக்கணும். ஆரத்தி பண்ணச்சு ஒரு பெருமாள் இல்லை எல்லாருக்கும் சமர்ப்பிக்கணும். தூபம் எல்லாருக்கும், புஷ்பம் எல்லாருக்கும், இந்த அக்யபாத்தியங்கள் திருமஞ்சனங்கள்லாம் மாத்திரம் அனைத்து பெருமாளுக்கும் கிடையாது. ஏன்னா பண்ணினாக்க எல்லாருக்கும் ஒரு வாட்டியும் பண்ணணும், நாழி ஆயிண்டே இருக்கு. அதனால நம்ம இந்த காலங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, நமக்கு எப்படி சௌகரியமோ அந்த காலத்துல பண்ணிடணும். இனி வரையும் தான் நம்ம என்ன பண்றோம், சாப்பிட எதுவும் சாப்பிடாம ஆராதனை பண்றதுன்னு வழக்கம் வச்சுட்டு இருக்கோம். சில பேர் உடம்பு முடியலன்னா சாப்பிட்றா, காபி சாப்பிடாம இருக்க முடியல சாப்பிட்றா, வயசாயிருச்சுன்னா என்ன பண்றாரு, ஆனா ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்தியோட பண்றா பாருங்கோ, அந்த பக்தி தான் முக்கியம், பாவ பக்தி. அந்த பக்தி இருந்துருச்சுன்னா போதும். இதுல நியமங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த நியமங்கள்லாம் கூட அங்கம்தான். இந்த கர்மாவை இப்ப பண்ணணும், இந்த காலத்துல இந்த கர்மாவை பண்ணணும், இந்த தேசத்துல இந்த கர்மாவை பண்ணணும், இந்த மாதிரி நியமங்கள். நம்ம பெருமாள் வேலை பண்ணிட்டு போறோம், ஒரு நதி தீரம் அல்லது குளத்துங்கிற அந்த மாதிரி இடத்துல வச்சு ஆராதனை பண்ணிடலாம். ஆனா நீச்சமான இடம் அதெல்லாம் பார்த்தோம்னா அங்க பெருமாள் வேலை பண்ணலாமா? பெருமாளுக்கு அசுத்தி வராது, அவனுக்கு சுத்தமும் இல்லை அசுத்தம் இல்லை எல்லாம் ஒண்ணுதான் உனக்கு. ஆனால் நமக்கு மனசு கேட்கக்கூடாது, நமக்கு மனசு அப்படிப்படுத்தும், நம்ம பெருமாளை போய் இந்த மாதிரி இடத்துல வைக்கலாமா அப்படின்னு தோணும். அத மாதிரி கூடவே கூடாது. காரணம் நம்ம பெரியவா நமக்கே நல்ல வழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்கா. திருவள்ளுவர் சொல்லச்ச கழகத்து உள்ள போகாதீங்கன்ற, கழகம்னா எது அப்படின்னாக்கா அல்ப சுகத்துக்கு உதரம், குடிகாரால் சீட்டு ஆடுறவா, இது இந்த என்ன சொல்றது ஸ்திரீகள் விஷயங்கள்லாம், இந்த மாதிரி நீச்சமான விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி இடத்தெல்லாம் போகக்கூடாது. அப்படி போனோம்னாக்கா அவன் என்ன வேணாலும் பண்ணுவான், மகா பாபங்கள்லாம் வந்துடும் உனக்கு. அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம உள்ளேயே போகக்கூடாதுன்னு சொல்றது. அதனாலதான் தேச கால நியமங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேச கால நியமங்கள்லாம் தான் நமக்கு மனசுத்தியை உண்டு பண்ணும், மனதில பக்தியை உண்டு பண்ணும், நிம்மதியை உண்டு பண்ணும், சாந்தமா இருக்கலாம் நாம. அந்த மாதிரி பண்ணினாத்தான் ஆராதனம் பண்ண முடியும், அது மாதிரி யோகத்தை பக்தி யோகத்தை அனுட்டிக்க முடியும். இல்லாத போனாக்க எதுவுமே அனுட்டிக்க முடியாது. ஆகவே இந்த பிரம்ம வித்யா உபாசனம், அந்த உபாசனம் தான் பிரம்ம வித்யான்னு சொல்றோம். அதுக்கு நிறைய பேர், பக்தி யோகம், தியானம், வேதனம், உபாசனம், பிரம்ம வித்யா, நிறைய பேர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இவைகள்லாம் இவைகள் அத்தனையும் பிரதானமானது. இந்த பிரம்ம வித்யன்றது தான் பிரதானம், அதுக்கு அனுகுணமாகத்தான் அதனுடைய அங்கங்கள் கர்மயோகமோ ஞான யோகமோ. அதே மாதிரி அந்த ஞான யோகங்கள்லாம் பண்ற சமயத்துல கர்மயோகம்லாம் பண்ணச்ச கால நியமம் இருக்கு, எந்தெந்த காலத்துல பண்ணணும். தீர்த்தமாடுதுன்னு வழக்க வச்சுட்டு இருக்கோம், பிராம முகூர்த்தத்துல இருந்து தீர்த்தமாடுன்னு சொல்றது 3 மணிக்கு 3 மணிக்கு 3.5 மணிக்கு இருந்துட்டு போய் தீர்த்தமாட்டேன். தனுர்மாசத்துல தான் தீர்த்தமாடணுமா, நான் 3 மணிக்கு எப்பொழுதுமே தீர்த்தமாட சொல்றது, 3 மணிக்கு 3.5 காலுக்கு போய் தீர்த்தமாட்டு வந்துடணும். சுவாமி ரொம்ப காலம் புஷ்கரில் தீர்த்தமாட்டு எழுந்துட்டு விடுவேன், நாவல் பாக்கம் குளத்துல தீர்த்தா மாட்டு எழுந்துள்ளி 3 மணிக்கு வந்துட்டேனாக்க போயிட்டு வந்தா அங்கேயே தான் அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு எழுந்துள்ளியாகும். அந்த 6:30 வீதியில எழுந்துள்ளான் சுவாமி, அங்க இருக்கிறவாள்லாம் சொல்லுவா என்ன கம்பீரமா எழுந்துள்ளுவாரு தெரியுமா, தலையில அந்த ஈர வேஷ்டி அதை தலையில வச்சுருவார், இந்த திருமுக்குள்ளவா
வேட்டி இத்திரவன் பெட்டி அதெல்லாம் இருக்கும். அது ஒரு இது பக்கம். இன்னொரு பக்கம் கையில பெருமாள் ஆராதனத்துக்கோசரம் புஷ்கரணியில தீர்த்தம் நடந்து வருவார் சுவாமி. பல பல பலன் ஜொலிச்சுண்டு கம்பீரமா எழுந்துள்வேறாம். அரியவங்கள் காலத்துல எல்லாம் எல்லாம் சேவிக்க பாக்கியம் இல்லை, ஏன்னா அப்ப 90 நட்சத்திரம், அவ்வளவு தூரம் எல்லாம் நடக்க முடியாது சுவாமினால, ரொம்ப கஷ்டப்பட்டவர். அதனால அப்போ இவ்வளவு கம்பீரமா எழுந்துள்ளி ஆகும். அந்த மாதிரி தீர்த்தாமாடுறதுன்னு சொல்றது, தீர்த்தாமான்னு தானே சொல்லித்து, நான் சாயங்காலம் தீர்த்தாமாடுறேன் சாயங்கால தீர்த்தாமாடுவாடும். ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு காலம் இருக்கு, அந்த காலம் கூட இந்த பிரம்ம வித்யைக்கு அங்கமா இருக்கு. காலம் கூட பிரம்ம வித்யைக்கு அங்கம், எல்லாம் அங்கமாவே இருக்கு. இப்படி அங்கமா இருந்ததுன்னாக்க அந்த அங்கங்கள்லாம் பிரம்ம வித்யைக்கோசரம் தான் அவைகள்லாம் அங்கமா இருக்கு, அதுக்கு அனுகுணமா தான் விதிக்கப்படணும். அதெல்லாம் ஏன் அத மாதிரி இது மாதிரிலாம் நியமங்கள்லாம் எப்படி ஏன் வந்ததுன்னாக்க, ஒருத்த வந்து யோகத்தை ஆரம்பிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எந்த யோகம் வேண்டாம் எதுவா இருந்தாலும் முதல் முறை நம்ம ஒரு கர்மாவை நட்டிக்க ஆரம்பிக்கிறோம். முதல் முறை கர்மாவை நட்டிக்கிற சமயத்துல பாடமும் வராது, நிபுணமா நல்லா அழகா ஆராதனை எந்த காயும் மனசு வராது, தப்பன் தோரமா தான் வரும். பெருமாள் ஆராதனை முதல் வாட்டி பண்ண ஆரம்பிச்சேன், கையில ஆரத்தி இடது கையில கண்டை, அது என்ன பண்ணணுமா வலது கையால கண்டை எடுத்துட்டு இடது கையில வாங்கிக்கணும், திருப்பி கீழே வைக்க செய்வோம், இடது கையில இருந்து வலது கையில வாங்கிட்டு அதுக்கப்புறம் இடது கை இது மாடையில வைக்கணும், அந்த மாதிரி கிரமம். அதை எடுத்துட்டேன் கண்டையை இடது கையில வலது கையில ஆரத்தி தீபாராதனம். தீபாராதனை பண்ற சமயத்துல இந்த கை வலது கை வந்து என்ன பண்ணுனாக்க தீபக்கால் இருக்கும் இல்லையோ அதை எடுத்து இப்படி சுத்தும். அப்ப கண்டை சேவிச்சுட்டு தானே பண்ணணும், கண்டை சேவிக்கிற சமயத்துல வலது கை எப்படி சுத்துறதோ அப்படி இடது கையும் சுத்தும். அது அபியாசம் இல்லாததுனால வலது கை இருந்த மாதிரி இடது கையும் நமக்கு சுத்தும். காரணம் அந்த பாடவம் இல்லை, எந்த காரியம் பண்ணாலும் ஆரம்பிக்கச்ச பாடவமே இருக்காது, அழகா பண்ண வராது. அதனால அதற்கு கொஞ்சம் தோஷங்கள்லாம் நிறைய வரும். இது எந்த ஒரு கர்மாவா இருந்தாலும் அப்படிதான் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இது இவனோ பண்றது என்னது, யோகாபியாசம் பண்ண போறான். அந்த யோகாபியாசம் பண்ற சமயத்துல இது சாதாரண விஷயம் இல்லை, இந்திரியத்தை அடக்கி மனசை அடக்கி உடம்ப அடக்கி எல்லாத்தையும் அடக்கி கர்மயோகத்தை பண்ணி ஞான யோகத்தை பண்ணி ஆத்ம தரிசனத்தை பண்ணி அதன் பிறகு பக்தி யோகத்தை அனுஷ்டிக்க போறான். அப்படி அனுஷ்டிக்கணும்னாக்க அதுக்கு சாதாரணமா முடிஞ்சிருமா, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அதை பண்ணுவார். அந்த மாதிரி சமயத்துல இந்த காலத்துல இதை இதை பண்ணுங்கோ, இந்த காலத்துல இதை இதை பண்ணுங்கோ வந்து ஏன் அது மாதிரி பண்ணணும்னா அப்பதான் நமக்கு பணத்துல இது வரும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்த மாதிரிதான் பண்ணணும், ஒரு பத்தியா நமக்கு தோணும் பண்றது. இல்லாத போனா வரவே வராது. நேற்று ஸ்லோகத்துல சேவிச்ச மாதிரி இது ஆரம்பத்துல சித்தை காக்கினி வராது. அந்த மாதிரி படுவா ரொம்ப அழகா காரியம் பண்றது கச்சிதமா பண்ணணும் எதுவும், அந்த மாதிரி பண்ண வராது. அது அது வரணும்னா என்ன பண்ணணும்னாக்க ஒரு கால நியமத்தை வச்சுட்டு அபியாசம் பண்ணி அபியாசம் பண்ணி கொண்டு வந்து முடிச்சுட்டாக்க அதன் பிறகு ரொம்ப சுலபமா எல்லா காரியமும் வந்துடும். சதுசுர நாங்க விஷயம் சொல்றோம், ஆரம்ப காலத்துல சதுசுர விஷயம் சொல்லிட்டு நன்னாவே சொல்லலை, ஏதோ பார்த்தன் போனோம் ஏதோ சொன்னோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன சார் சுவாமி கத்து கொடுத்தார் எப்படி விஷயம் சொல்லணும்ட்டு அதெல்லாம் வச்சுட்டு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ஆச்சாரியால் அனுகிரகத்துல பரீட்சாதிகாரியா வர்ற பரிசு வந்திருக்கேன் அடியான். இது அடியான் கிட்ட இருக்கிறது ஒண்ணும் இல்லை, ஆச்சாரியாளுடைய பரம நியமனம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் அதனால தன்னடக்கம் இல்லை, உண்மை நமக்கு என்ன தெரியும் அது. ஆனால் ஆரம்பத்தில் அப்படி வரலையே, ஏதோ ஏதோ சொல்லணும் ஏதோ விஷயம் சொன்னோம் அப்படி அப்படின்னு வந்துட்டோம்.
இன்னைக்கு நம்ம தான் வாயை திறந்தாலே ஜாக்கிரதையா பேச வேண்டியதா இருக்கு. ஏதாவது தப்பா பேசிட்டோம்னாக்கா பரீட்சாதி யாருன்னு தப்பா பேசலன்னு சொல்லிடுவா. அதனால நாலு புத்தகத்தை ஜாக்கிரதையா பார்க்கணும், நாலு புத்தகத்தை நல்லா சொல்லணும் பார்த்து. அதனால ஆரம்ப காலத்துல பாடம் இருக்காது, அதை இப்போ ஓரளவு அபியாசம் ஆகவே நமக்கு எதை சொன்னாலும் ஒரு பத்ததியா சொல்ல முடியும். அபியாசம் வந்தா தான் வருது அது. அதனால ஒரு கால நியமங்கள் இதுக்கெல்லாம் தேவை. அந்த கால நியமத்தோட நம்ம பண்ணினோம்னாக்கா நமக்கு எல்லாம் சரியா சித்திக்கும், இல்லாத போனா எதுவுமே சரியா சித்திக்காது. ஆகவே இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன சாதிக்கிற, பொதுவா ஒரு கர்மா இருக்கு, அந்த கர்மாவானது உபாசனத்துக்கு அங்கமா இருக்கு. இது மூணாம் அத்தியாயம் நாலாம் பாதத்துல அங்க பாதம் அதை சொல்லிட்டேன். அதே சர்வாபேக்ஷா யஜ்ஞாதி சுதே அஸ்வதம் சூத்திரம்லாம் பண்ணிட்டார், இந்த பாதத்திலையும் சொல்ல போறார். அதனால இது அங்கமா இருக்குது, இதை சொல்லியாச்சு. அதே மாதிரி ரிஷிகள்லாம் என்ன பண்ணான்னாக்கா, இந்த உபாசனன்றது இருக்கோ இதுதான் ஆத்ம சாட்சா்காரம் பகவத் சாட்சா்காரம் எல்லாத்துக்கும் பிரதானமா இருக்கிறது. அயம் து பரமோ தர்மா யத்யோகேன ஆத்ம தரிசனம் அப்படின்ட்டு ஸ்லோகம் இருக்கு, அது ரிஷிகள்லாம் சொன்ன ஸ்லோகங்கள். அதனால இதுதான் பிரதானமானது. இது பிரதானமா போயிடுது, எது பிரதானமோ அதுக்கு அனுகுணமாத்தான் அங்கங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணும். இப்போ கர்மயோகம் ஞானயோகம் அவைகளுடைய காலம் அவைகளுடைய தேசம் எல்லாருக்கும் இல்லையோ, அந்த எந்த தேசத்துல பண்ணணும் எந்த காலத்துல பண்ணணும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்றது. அவைகள்லாம் கூட எதுக்கு வந்தது அப்படின்னா, உபாசனத்தை ஆரம்பிக்கிற சமயத்துல அவனுக்கு பாடம்ன்றதே வராதே, குறைவா தான் இருக்கும். சுலபமா பண்றதுன்றது வராது, சுலபமா பண்ணாலும் எடுத்தன் கவுத்தன் பண்ணிடுவான், அதனால படுவா பண்ண முடியாது. ஆதரனால அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த பத்ததியில பண்ணணும், அந்தந்த காலத்துல அந்தந்த தேசத்துல அது மாதிரி பண்ணிட்டு போனோம்னாக்கா சரியா வரும். அதுக்கோசரம் தான் இதெல்லாம் கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை சேர்க்கலாம். கர்மோபாஸ்யங்கபூதம் யதிஹ நிகதிதம் தத்தரே பூர்வபாதே யோகேன பிரம்மதிருஷ்டிஹி யததி ச பரமோ தர்ம இத்யுக்தமாப்தைஹி தேன பிராதான்ய சித்தௌ இதர அனுகுணம் தஸ்ய நீயம் ததாச ப்ராயஹ பிரக்ராந்த யோகே பதிமலகுதையா கல்பித காலயோக அப்படின்னு ஸ்லோகத்தை சாதிக்கிறேன். அணு எது எது அனுட்டேயமோ கர்மாக்கள்லாம் அனுட்டிக்கப்படணும். அந்த கர்மாக்கள்லாம் எது இருக்கு, எதுக்கோசரம் அந்த கர்மாக்கள்னாக்க பகவத் தியானம். அந்த பகவத் தியானத்தை உற்பத்தி பண்ணி அந்த தியானத்திலேயே நம்ம நிலையா நிற்கணும், அதுக்கோசரம் தான் அவைகள் இருக்குது. அதே மாதிரி கால நியமங்கள்லாம் கூட அதுக்கோசரம் தான் இருக்கு. இவைகள்லாம் அங்கங்கள், கர்மாங்கம் ஞானயோகம் அங்கம், அதனுடைய காலதேச நியமங்கள் அவைகளும் அங்கங்களா இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னாக்கா, இது வந்து மூணாம் பாகத்துல சொல்லப்பட்டிருக்கு, மூணாம் அத்தியாயத்து நாலாம் பாகத்துல. அது மட்டும் இல்ல, இந்த அங்கங்கள்லாம் இருக்கே சில சமயம் முழுக்க முழுக்க நம்மளால அங்கத்தை அனுட்டிக்க முடியும், சில சமயம் முழுக்க முழுக்க அனுட்டிக்க முடியாது போயிடும். அதனால பூர்த்தி இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பூர்த்தி இருந்தா ரொம்ப சந்தோஷம், பூர்த்தி இல்லைன்றதுக்கோசரம் அப்படியே விட்டுடலாமா, அப்படியே விட்டுடலாமா சொல்லுங்க. அதனால விடக்கூடாது, யோகத்தை தியானத்தையோ கர்மாக்களையோ விடவே கூடாது. கர்மாவையும் அனுஷ்டிக்கணும், கால நியமங்களையும் அனுஷ்டிக்கணும், அதனால யோகத்தை அனுஷ்டிக்கணும் தியானத்தை.
கொஞ்சம் குறைபாடு இருக்குன்றதுனால எதையும் ஒட்டக்கூடாது, ஒட்டக்கூடாது. அந்த விஷயத்தை தான் இப்ப இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறேன், இத பிரதிஜை பண்ணிக்கிறேன். இங்க பாருங்க, இஹ இஹ, இந்த சாரீரக மீமாம்சா சாஸ்திரத்துல, இந்த வேதாந்த சாஸ்திரத்துல, கர்ம உபாஸ்தியங்க பூதம், இந்த கர்மா இருக்கே உபாஸ்தி, உபாஸ்தின்னாக்க உபாசனம், தியானம், பிரம்ம வித்தியெல்லாம் அர்த்தம். அதுக்கு அங்கமா இருக்கு என்னென்ன? நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, அந்த மாதிரி பணத்தை அபேட்சிக்காத, பணத்தை அபேட்சிக்கவே கூடாது அந்த மாதிரி கர்மாக்கள். காமிய கர்மான்னு இருக்கு, மூணு விதமான கர்மாக்கள், நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, காமிய கர்மான்னு மீமாம்சகர் பிரிச்சிருக்கா. அதுல காமிய கர்மான்றதுல பணத்தை அபேட்சிச்சுன்னு பண்றது. நித்திய கர்மெல்லாம் சந்தியாவந்தனம், அக்னிஹோத்திரம், உபாசனம், இதெல்லாம் நித்திய கர்மம். நைமித்திக கர்மான்னாக்கா ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு பண்றது. ஒரு குழந்தை பிறக்கிறது, உடனே அதுக்கு புண்ணியாகவச்சனம் பண்றோம். அது மாதிரி குழந்தை பிறக்க போறது, நாலாம் மாசமோ ஆறாம் மாசமோ எட்டாம் மாசமோ சீமந்தம் பண்றது, இவைகள்லாம் நைமித்திய கர்மாக்கள். இந்த நைமித்திய கர்மாக்கள் அவைகளும் சரி, அந்த மாதிரி நித்திய கர்மாக்களும் சரி, காமிய கர்மான பலத்தை அபேட்சிச்சு பண்றது. ஆனால் ஒரு முமுக்ஷுவா இருக்கிறவனுக்கு இத வந்து இதுவே பண்ண மாட்டான், காமிய கர்மாவை அனுஷ்டிக்கவே மாட்டான், அவனுக்கு அது தேவையில்லை. அதனால அந்த காமியர் கர்மாவா இருந்தா கூட பலத்தை அபேட்சிக்காம பண்ணக்கூடிய கர்மாக்கள் அந்த கர்மா. அதே மாதிரி நிஷித்த கர்மாக்கள்லாம் இருக்கு பாருங்க, நிஷித்த கர்மா, யா நஹிம்சா சர்வா பூதானி, வந்து யாரையுமே ஹிம்ச பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்றது இருக்கு பாருங்க, அது வந்து நிஷித்த கர்மாக்கள், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு பிராமணன் வரா அல்லது ஒரு அதிதி வரா, அவனை விட்டுட்டு தான் ஒண்டி சாப்பிடக்கூடாது. உள்ள ஒரு அதிதி ஆத்து வாசல்ல இருக்கச்ச கண்டுக்க, அவனை கண்டுக்காம இவன் ஒண்டி சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, அது பசுவனுடைய மாம்சத்தை சாப்பிடறதுக்கு சமானமானதான். அதனால ஒரு அதிதியை வாசல்ல காக்க வச்சுட்டு தான் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் நிஷித்தங்கள். இந்த நிஷித்தங்கள்லாம் நம்ம விட்டுணும், அதெல்லாம் தியாகம் பண்ணணும். இதெல்லாம் கூட அங்கங்களா இருக்கு. இந்த மாதிரி கர்மா இதெல்லாம் தத்பரை அங்கத்தை சொல்லக்கூடிய பாதத்துல அங்க பாதம் பேர், மூணாவது அத்தியாயம் நாலாம் பாதத்துக்கு, அதுல திருத்த பாதத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நிகதிதம் அல்லது நியமிதம் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எங்க? தற்பரே பூர்வ பாதை. இந்த இந்த பாதம் நாலாம் அத்தியாயம் முதல் பாதம். இதுக்கு முதல் பாதம் என்ன அப்படின்னு, மூணாம் அத்தியாயம் நாலாம் பாதம் அங்க பாதம், அதுல அது சொல்லப்பட்டிருக்கு. அந்த கர்மாக்கள்லாம் ஆப்தைஹி, ஆப்தைஹின்னாக நம்ம ரொம்ப வேண்டியவா யார் என்ன? மகரிஷிகள் எல்லாரும் வேதத்தை சாட்சாத்கரிச்சவா, மகா தபஸ்விகள், அப்படிப்பட்ட மகர்ஷிகள்னால ஆப்தை. அவ சொல்லிட்டா, அயம் து பரமோ தர்மோ யத்யோகேன ஆத்ம தரிசனம், இது உள்ளவோ பரம தர்மம், வசந்த தர்மம். எது என்ன? இந்த யோகத்தினால ஆத்ம சாட்சா்காரத்தை அடையிறது அப்படின்னு அவ சொல்றா. ஆத்ம சாட்சா்காரத்தை அடையிறதாக அவள்லாம் சொல்றா. அதனால என்ன சித்திச்சது அப்படின்னாக்கா, இந்த பிரம்ம வித்யர்க்கே அதுதான் பிரதானம் அப்படின்னு சித்திச்சுதான். இது பரமோ, அயம் பரமோ தர்ம, இது யோகேன பிரம்ம திருஷ்டி எதப்பி, யோகேன ஆத் இந்த தியான யோகம் இருக்கே பக்தி யோகம்லாம், இந்த யோகத்தினால பிரம்ம திருஷ்டி, பிரம்மத்தை பார்க்கறது அப்படிங்கிறத எதப்பித்த, இந்த பிரம்ம திருஷ்டியை கூட சாட்சாத்காரத்தை கூட பரமோ தர்மஹா, இதுதான் பரம வசந்த தர்மம் அப்படின்னுட்டு ஆப்தைஹி உக்தம் சொல்லப்பட்டது. அவளாம் மகர்ஷிகள் ஆப்தாளா போயிடுவே, அவளால சொல்லப்பட்டிருக்குன்னா இதுதான் பிராமாணிக்கமான வாக்கியம். அதனால வசந்த தர்மம் இதான், இதான் பிரதானம்.
அப்படி சொல்லிட்டாரு. அதனால இந்த சமாதி பிரம்ம வித்யா இதுதான், இதுக்குதான் பிராதான்யம். இப்படி பிராதானியம் சித்திச்சுருத்தோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும் தேன, அதனால பிராதான்ய சித்தௌ, இந்த மாதிரி இந்த வாக்கியங்கள்னால இந்த பிரம்ம வித்யைக்கு பிராதானியம் கணக்க சித்திச்சுருத்தோம்னா அப்ப என்ன பண்ணணும், இதரத்து இதரத்து மீதி எல்லாம் இருக்கு பாருங்க, இந்த அங்க அங்க கர்மாக்கள்லாம் அவைகள்லாம் அதுக்கு விரோதம் இல்லாம ரசிக்கப்படும். இது அதெல்லாம் என்னன்னாக்க நித்தியம் நைமித்திகம் அது மாதிரி அவைகள்லாம் தர்மிக்கு லோபம் வரக்கூடாது, அங்கிக்கு லோபம் வரக்கூடாது, பிரதானத்துக்கு தோஷம் வரக்கூடாது, அதுக்கு அனுகுணமாக தான் நாம பண்ணணும். அந்த மாதிரி தான் நம்ம அனுஷ்டிக்கணும், அதுவும் யதாசக்தி அவசியம் பண்ணிடணும், அங்கத்தை பண்ணாம இது பண்ணக்கூடாது. அதனால இந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வந்தது அப்படின்னாக்க, இந்த பிராதான்யம் சித்திச்சுடவே அங்கங்கள்லாம் அதுக்கு அனுகுணமாக தான் போகணும். அதுக்கோசரம்தான் காலங்கள் எல்லாம் சேர்த்து விட்டா, நியமங்கள்லாம் சேர்த்து விட்டா, சசிய நேயம் அந்த அங்கங்கள்லாம் இருக்கு பாருங்க, அங்க சமூகம் அதனுடைய நேயம் யோஜ்யம் அப்படின்னு அர்த்தம் பண்ற, அவைகளை அனுஷ்டிக்கணும். சரி இவ்வளவு தூரம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னாக்க, ததாச்ச யோகானுட்டான சௌகரியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்னாக்க படத்துல இச்சை வராது. யோகம் யார் அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு படத்துல இச்சை வராது. அந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் கூட சரி அவைகள்லாம் அனுஷ்டிச்சுட்டே இருக்கணும், எல்லா கர்மாவும் அனுஷ்டிக்கணும். இதுல வந்து ஒரு விஷயம் சொல்றா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், அதாவது கர்மாக்களை அனுஷ்டிக்கூடாது அனுஷ்டிக்கிறோம், சில காமிய கர்மாக்கள்லாம் இருக்கு, மழை மழை வேணும், அன்னம் வேணும், அண்ணன் போக்கியங்கள்லாம் அவைகள்லாம் வேணும்லாம் இருக்கு, அது அதுக்கு அது வேண்டு மழை வேணும்னு சொல்லிட்டு கர்மா பண்ணலாமா, காமிய கர்மா வந்தா கூட பண்ணலாமா, ஏன் அப்படின்னாக்க நான் சந்தியாவந்தனம் பண்ணணுமே, நான் தீர்த்தம் ஆடணும், நான் சந்தியாவந்தனம் பண்ணணும், நித்திய அனுஷ்டானங்கள் எனக்கு இருக்கு, தீர்த்தம் இல்லாம நீரின்றி அமையா உலகு, நீர் இல்லாம உலகமே இருக்காது, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அவசியம் தீர்த்தம் ஒண்ணும் இல்லையோ அதுக்கு மழை பெஞ்சா தானே, அதனால காரியரி இஷ்டி காரியரியா விருஷ்டிகாமோ எதையத்தை அதை அனுஷ்டிக்கணும். ஏன்னா யோகி யோகியா இருந்தா கூட அவனுக்கும் ஜலம் வேணும், அதனால அதை பண்ணணும், அனுஷ்டிக்கணும் அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்றக்கு சில விஷயங்கள். அவன் நான் எனக்கு தானியம் வேணும், தானியம் இருந்தா தான் என்னால் நல்லா சாப்பிட முடியும், சாப்பிட்டாதான் உடம்பு பலமா இருக்கும், புஷ்டியான ஆகாரம் சாப்பிடணும், அதுக்கு அன்னங்கள்லாம் வேணுமே, அதுக்கு வேண்டி இதெல்லாம் நான் பண்ணணும், அதனால அதெல்லாம் தப்பு இல்லை. அதை கூட எதுக்கு வந்துடும், பக்தி யோகத்தை அனுஷ்டிக்கணும், அந்த சிந்தனையில அதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணலாம்னு சொல்றக்கு. ஆகவே அந்த மாதிரி பண்ணினோம்னாக்க தோஷம் இல்லை. அதனால காலம் எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணிடக்கூடாது, ஒரு கிரமப்படி பண்ணணும், அப்படி பண்ணினாதான் நமக்கு இது. இன்னொன்னு சில சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா யோகத்தை ஆரம்பிக்கிறோம், அந்த சமயத்தில் அவனுக்கு பிரக்ராந்த யோகே, பிராய பெரும்பாலும் பிரக்ராந்த யோகே, யோகத்தை அனுஷ்டிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அபியாசம் இல்லாதன்னு அர்த்தம், அபியாசமே இல்லை அப்பதான் ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். அந்த சமயத்துல காலம் நியமம் தேச நியமம் ஆசன நியமம் எல்லா நியமங்களும் தேவை அவனுக்கு. இந்த மாதிரி நியமம் இருந்ததுன்னா தான் அவனால் அனுஷ்டிக்க முடியும். ஒரு இந்த இடத்துல முடிச்சுடணும், அது மாதிரி பண்ணாதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து பார்த்து பண்ணி எல்லாத்தையும் படிப்பான், இல்லாத போனா அவன் பண்ணவே மாட்டான். அதனால ஒரு நியமங்கள் எல்லாம் தேவை. அந்த அதனாலதான் கல்பித கால யோக படிம லகுத்தையா, படிமன்னா என்ன பாடவும்னு அர்த்தம், நல்லா பண்றது அப்படிங்கிறது லகுத்தையா, ரொம்ப குறைவா தான் இருக்கும், நல்லா அழகா பண்றதுன்றது அவளுக்கு அவ்வளவு சமர்த்தனா இருக்க மாட்டான் ஆரம்பத்துல. அதனாலதான் காலயோக கல்பித்தக, காலயோகமானது கற்பிக்கப்பட்டது. இங்க வந்து
இவ என்ன பண்ணிட்டாருனாக்க மாரீச்சன் முதலானவாள்லாம் என்ன பண்ற கம்சன் வந்து பயத்தினாலேயே கோப்பிய காமாத் பயாத் கம்சா அப்படிலாம் ஸ்லோகம் இருக்கு. இது வந்து கிருஷ்ணாவதாரத்துல உண்டி. கம்சன் பயத்தினாலேயே பெருமாள் நினைச்சிட்டு இருந்தான், மாரீச்சனும் பயத்தினாலேயே விஷயத்தை பசியாமி அப்படின்னு தான் சொன்னான். அந்த மாதிரிலாம் இருக்கே, அங்க வந்து அவன் யோகம் பண்ணல, கர்ம நிரபேட்சமா தானே இருந்தான், அவன் கர்மாவே இல்லையே, அதனால தேச காலமே இல்லவே இல்லையே அவனுக்கு. அநியாயம் பண்ணிட்டு இருந்தான் மாரியசன், கம்சனும் அநியாயம் பண்ணிட்டு இருந்தான். அந்த சமயத்துல உள்ள கிருஷ்ணனையும் நினைச்சிட்டு இருந்தானே, ராமனையும் நினைச்சிட்டு இருந்தானே மாரியசன். இதெல்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் நீ என்ன சமாதானம் சொல்லுவது அப்படின்னாக்க, சுத்தமான சமாதானம் சாக்கிற ஒத்தன இத மாதிரி தன்னுடைய கிருஹிணியையே நினைக்கிறான், தன் குழந்தைகளையே நினைக்கிறான், தன் பந்துக்களையே நினைக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் இருக்கா, நிறைய பேர் இருக்காது, இதெல்லாம் நினைக்கிறவாள்லாம் இருக்கா. இதெல்லாம் மோக்ஷார்த்தம் இல்லை, அதுவும் தியானம் தான், ஆனால் அது மோக்ஷார்த்த தியானம் இல்லை. மோக்ஷார்த்தமா அதை பண்றதே கிடையாது. மோக்ஷார்த்தம் பண்ணாததெல்லாம் எப்படிப்பட்டதுன்னாக்க, ராஜச குணம், ரஜோகுணம், தமோகுணம், ராஜச தாமச காரியம் அது, அதுல பண்றது அது. அதனாலதான் அதுல தியானம்னு சொல்றது இல்லை, காமினி சிந்தனம்னு சொல்லுவா. காமினி தியானம் நான் சொல்றது பரியாசம் தான், அதெல்லாம் தன்னுடைய கிருஹிணியே நினைச்சுட்டு இருக்கான்னு தான் சொல்றா. அது தியானம் பண்றான்னு அது பரியாசம் வாக்கியம். தியானம்ன்றது என்னது, உத்கிருஷ்டமான ஒரு விஷயத்தை நான் ஆச்சாரியர் திருவடியே தியானிக்கிறேன், பெருமாளுடைய திருவடியே தியானிக்கிறேன்னு சொன்னாக்க அது தியானம் அங்க முக்கிய அர்த்தம். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், ஒரு காமினி சிந்தனம், குழந்தைகள் சிந்தனம், அல்ப விஷயங்கள் சிந்தனம், போக சிந்தனம், இதெல்லாம் ரஜஸ்தமஸ்னால வர்றது, சத்வகுணத்தினால வரல. அதனால மோக்ஷார்த்தம் பண்ணக்கூடிய தியானம் இருக்கு பாருங்கோ, அது சத்வகுணம் மேலோங்கி இருந்தாதான் வரும். பிரமா எழுந்துள்ள வீதியில, வீதியில் எழுந்துள்ள சமயத்தில் எல்லாருமே சேர்க்கிறாள்ன்னா, வெளில கூட வராம ஆத்து உள்ளே இருக்கிறவா எத்தனை பேர் இருக்கா? நம்மளாலே நான் சேமிச்சிருக்கேன், அந்த மாதிரி நிறைய பேர் வெளில வர மாட்டா. சில பேர் அப்படியே பக்தியோட கோயிலையே குத்தனம் பண்றா, இன்னொருத்தரை வந்து சேமிச்சுட்டு போறா, இன்னொருத்தரை வரதே கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. அதனால இதுக்கெல்லாம் சத்துவகுணம் மேலோங்கி இருந்தாதான் இதெல்லாம் வரும், இல்லாத போனா வரவே வராதது. அதனால முதல்ல என்ன அர்த்தம், சத்துவகுணம் அதிகமா வரணும். அதெல்லாம் வரணும்னாக்க கர்மாவை, கர்மயோகத்தை, ஞான யோகத்தெல்லாம் அனுப்பிச்சாக்க கெட்டவைகள்லாம் போய் சத்துவகுணம் அதிகமாக போய் அதனால ஆத்ம தரிசனம் வரும். அப்புறம் பக்தி யோகத்தை அனுப்பிப்பான், அதனால பகவத் தரிசனமே கிடைச்சிடும், கடைச்சி மோட்சமே வந்துடும். அதனால அவ்வளவு ஒசந்தது இந்த உபாசனம். அப்படிப்பட்ட ஒசந்த உபாசனத்துக்கு நம்ம சில நியமங்கள்லாம் அனுப்பிச்சான்னா தான் சத்துவகுணங்கள்லாம் அதிகமாகும். அதுக்கோசரம் தான் தேச நியமம், கால நியமம், ஆசன நியமம் அதெல்லாம் இங்க சாதிக்கிறார், இல்லாத போனாக்க சாதிக்கவே மாட்டார். அது நமக்கு அந்த வந்துருத்தம்னு நினைச்சுக்கோங்க, அதாவது மனசு உருவகப்படுத்துறது அபியாசம்லாம் வந்துருத்தோம்னாக்க அதுக்கப்புறம் தேச நியமம்லாம் தேவையில்லை. எப்படி உட்காந்து எப்படி இதை பண்ணணும், எப்பொழுதும் தெய்வ சிந்தனையிலேயே போகலாம். சுகபிரம்மம் மாதிரி, ஜடபரதன் மாதிரி ஆனந்தமா காலத்தை ஓட்டலாம் அது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகம் சாதிக்கலாம். கர்மோபாஸ்தியங்கபூதம் யதிக நிகதிதம் தத்தரே பூர்வபாதே யோகேன பிரம்ம திருஷ்டி யதபி ஜபரமோ தர்ம இச்சுக்தமாப்தை தேன பிராதான்ய சித்தோ இதரதனுகுணம் தஸ்ய நீயம் ததாச்ச பிராயஹ பிரக்ராந்த யோகே படிமலகுதயா கல்பித கால யோக கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.